பார்க்கக்கூடியது க்வெஸ்சன் நம்பர் 8. இங்கே நம்ம ஏற்கனவே வந்து க்வெஸ்சன் நம்பர் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், புட்டு எக்ஸ் இ பவர் இ ப்ளஸ் இ பவர் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ்இ எக்ஸ் பவர் இ தென் இ பவர் எக்ஸ். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? இப்போ எக்ஸ் பவர் என்னுக்கு நம்ம எப்படி எழுதுவோம், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இல்லையா. ஸோ இந்த வே இங்கிறது ஜஸ்ட்டு நம்பர், இ இன்ட்டு எக்ஸ் பவர் இ மைனஸ் 1 தென் இ பவர் எக்ஸு. ஸோ இ இன்ட்டு எக்ஸ் பவர் இ மைனஸ் 1 பை எக்ஸு, இது நம்ம இந்த ஃபார்மில் அப்படி நம்ம எழுதணும். இப்போ இதில் இந்த வடிவத்தில் இது வரணும் அப்படின்னா இங்கே இ இல்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை இ. அப்போ இங்கே ஒரு 1/e போட்டு இந்த இடத்துல இ போட்டு இங்கே எக்ஸு மற்றதெல்லாம் நம்ம அப்படியே அதை அப்படியே எழுதிடலாம், பை எக்ஸ் பவர் இ பவர் எக்ஸ் டி எக்ஸு. இது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இங்கே ஒரு இ போட்டு இந்த இடத்துல இ போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இ வந்து வந்திருக்கு. அப்போ இதை வந்து நம்ம இப்போ டினாமினேட்டர்னுடைய இப்போ இதில் இங்கே 1/e வரப்போ இங்கேயும் 1/e இருந்தால் தான் காமனாக எடுக்க முடியும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, இன்டெக்ரல் 1/e இ பவர் இங்கே இ மைனஸ் 1, இந்த மைனஸ் 1 கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ 1/e தென் இ பவர் எக்ஸ், இதில் இருக்கிற மைனஸ் 1 1/e அப்படின்னு, அதாவது இ பவர் மைனஸ் 1 என்ன 1/e. ஸோ இதை 1/e எழுதிட்டு கீழே வளர்க்கும் போல் இந்த எக்ஸ் பவர் இ பவர் எக்ஸை எழுதிட்டு இங்கே டி எக்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/e காமனாக இருக்குது. ஸோ 1/e வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸு இ பவர் மைனஸ் 1 தென் இ பவர் எக்ஸ் பை இந்த டினாமினேட்டர் அப்படி எழுதிட்டு இங்கே டிஎக்ஸ் போட்டணும். இப்போ இதை இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதை எடுத்துட்டோம். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ டினாமினேட்டர் எடுக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸு, இது வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இப்போ போன வீடியோவில் கூட பார்த்தோம் இந்த ஃபார்முலா, எஃப் ஆஃப் எக்ஸ் மேலே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருந்தால் லாக் ஃபார்மில் எழுத முடியும். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம், 1/e லாக் ஆஃப் டினாமினேட்டர் எக்ஸ் பவர் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறத கவனம் மறக்காமல் போட்டுக்கணும். ஸோ இதோட இந்த க்வெஸ்சன் ஓவர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது க்வெஸ்சன் நம்பர் 9. இங்கே 1/x க்வெஸ்சன் நம்பர் 9 போன வீடியோலேயே பார்த்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ அதை விட்டுட்டு அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 10 வந்து இப்போ நம்ம போடலாம். ஸோ இது இங்கே 9 வேண்டாம், 10 10x பை 2x பவர் 4 2x பவர் 4 மைனஸ் 3x ஸ்கொயர் தென் மைனஸ் 2 இங்கே டிஎக்ஸு. இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ் பவர் 4 இருக்கு இல்லையா, அது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நவ் க்வெஸ்சன் நம்பர் 10 கண்டினியூஷன் திரும்ப எழுதிக்கலாம், ஏன்னா நியூ பேஜில் ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸ் பை இங்கே 2x பவர் 4 மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2 dx. இங்கே புட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் டின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx ஈக்குவல் டு டிடி, ஆ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 2. இப்போ இந்த க்வெஸ்சனில் நம்ம எப்படி இருக்கலாம், இன்டெக்ரல் எக்ஸ் பை 2 இதே எக்ஸ் ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2 இங்கே டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம என்ன வச்சுருந்தோம், டி அப்படின்னு வச்சுருந்தோம் இல்லையா. அப்போ 2t ஸ்கொயர்ட் மைனஸ் 3t மைனஸ் 2 இங்கே டிஎக்ஸு. இப்போ இது வந்து நம்ம டினாமினேட்டரை இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணணும், மைனஸ் 4 ஆட் பண்ணால் மைனஸ் 3 ஆட் ஆர் செப்பரேட். அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 1 இங்கே இந்த 2 வர்றப்போ நம்ம என்ன போடுவோம், பை 2 பை 2 அப்படின்னு போட்டு இது கேன்சல் ஆயிரும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், இங்கே டி மைனஸ் 2 தென் 2t ப்ளஸ் 1 இங்கே இங்கே எழுதிருக்கோம், இங்கே டிஎக்ஸ் வரக்கூடாது இல்லையா, இங்கே டிடி பை 2 இதை நான் எழுத மறந்துட்டேன், இங்கே டிடி பை 2 ஏன்னா இங்கே டி வர்றப்போ இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக டி தான் நம்ம எழுதணும். அப்போ இதில் 1/2 வெளியில் எடுத்துட்டேன்,
இந்த இடத்துல டிடி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த இங்கே வந்து இதுலேயும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்டிஎக்ஸ் எக்ஸ்டிஎக்ஸ் தானே டிடி பை டூ வரும், அப்போ இந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா இதே இதே கம்பைன் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்டிஎக்ஸ் தான் நம்ம வந்து டிடிஎக்ஸ் பை டூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ இதில் ஸோ இந்த ஆஃப் இதை நம்ம தனியாக செஞ்சுட்டு இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஒன் பை டி மைனஸ் டி இங்கே டூ டி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டோம்னா ஏ பை டி மைனஸ் டூ தென் பி பை டூ டி ப்ளஸ் ஒன். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா டி மைனஸ் டூ தென் டூ டி ப்ளஸ் ஒன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே டூ டி ப்ளஸ் ஒன் தென் பி ப்ராக்கெட் டி மைனஸ் டூ. அப்போ இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போ மீதி இருக்கிறது ஏ ப்ராக்கெட் டூ டி ப்ளஸ் ஒன் தென் பி ப்ராக்கெட் டி மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன். இதில் நம்ம இதை மட்டும் பாக்ஸ் போட்டு வச்சிடலாம். இப்போ இங்கே போட்டு டி ஈக்குவல் டு ஏர் யூ ரைட் புட் டி ஈக்குவல் டு ப்ள மைனஸ் டூன்னு வந்தால் நம்ம என்ன போடுவோம், ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ ஏ ப்ராக்கெட் இங்கே ப்ளஸ் டூ போடுறப்போ இங்கே டூ ப்ளஸ் ஒன் இந்த இது இந்த பக்கம் ஜீரோ ஆயிரும் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஃபைவ் ஏ ஈக்குவல் டு ஒன் இஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் மாதிரி பண்ணுறப்போ டி ஸ்கொயர் டி இந்த மாதிரி வரும். நம்ம கம்பேரிங் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பேரிங் கான்ஸ்டன்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இதில் இங்கே இந்த இடத்துல ஏ இருக்குது இங்கே ஒன் இருக்குது இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் இங்கே அதே மாதிரி இது இது கருத்து எடுத்தோம்னா நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும் மைனஸ் டூ பி. ஏ இன்ட்டு ஒன்னு ஏ மைனஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூ பி ஈக்குவல் டு ஒன். இதில் பார்த்தீங்கன்னா டி டீங்கிற டேர்ம் எதுவுமே இருக்காது. கான்ஸ்டன்ட்னா நோ எக்ஸ் டேர்ம் ஆர் டி டேர்ம் அட்டால். ஏவோட வேல்யூ என்ன, ஒன் பை ஃபைவ். ஸோ ஒன் பை ஃபைவ் மைனஸ் டூ பி ஈக்குவல் டு ஒன். ஸோ ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ பி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல ஃபைவ் ஈக்குவல் டு டூ பி. ஸோ மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் ஈக்குவல் டு டூ பி. இது இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா p ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஃபைவ். ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ இரண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த இதுக்கு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஏக்கு நம்ம என்ன எழுதுகிறோம், ஃபார் ஏ யூ ஆர் ரைட்டிங் ஒன் பை ஃபைவ் தென் ஃபார் பி மைனஸ் டூ பை ஃபைவ் அப்படின்னு எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த கம்ப்ளீட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், இன்டெக்ரல் ஏக்கு ஒன் பை ஃபைவ் தென் டி மைனஸ் டூ தென் ஃபார் பி மைனஸ் டூ பை ஃபைவ் தென் டூ டி ப்ளஸ் ஒன். இந்த இடத்துல மறக்காமல் இந்த இடத்துல டிடி அப்படின்னு சொல்லி போட்டணும். ஸோ ஒன் பை ஃபைவ் இது வந்து லாக் ஆஃப் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், ஒன்னு வருமா, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் வரும். ஸோ இந்த லாக் ஆஃப் இந்த இடத்துல டி மைனஸ் டூ மைனஸ் டூ பை ஃபைவ் இதுக்கும் அப்படி தான். டூ டி டூ டி ப்ளஸ் ஒன்னை இந்த இடத்துல போடுறேன். டூ டி ப்ளஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டூ ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஒன் தட் இஸ் நத்திங் பட் டூ. அந்த டூ வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் நம்ம என்ன ஃபார்மில் எழுதுவோம், லாக் ஃபார்மில் எழுதுவோம். ஸோ டூ டி ப்ளஸ் ஒன் இந்த ப்ளஸ் சி அப்படிங்கிறத கவனமாக எழுதணும். ஸோ ஒன் பை டி இதில் நமக்கு இங்கே ஃபைவ் இருக்கா, ஒன் பை ஃபைவை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒன் பை டென். தென் மீதி என்ன இருக்குது, லாக் ஆஃப் டி மைனஸ் டூ தென் மைனஸ் டூ லா. இது டூ வராது இல்லையா, ஏன்னா இந்த டூ தான் நம்ம லாகில் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இந்த டூவை நான் இப்படி பிரித்து காமிச்சுக்கிறேன். இந்த ஒன் இன்ட்டு டூன்னு வச்சுட்டு இந்த ஒன் பை ஃபைவ் வெளியில் எடுத்துகிட்டு இந்த டூ தான் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் வரப்போ லாக் ஆஃப் அப்படின்னு டோட்டலாக எழுதிடும். ஸோ இந்த இடத்துல இந்த டூ வந்து வராது. ஸோ டூ டி ப்ளஸ் ஒன் தென் ப்ளஸ் சி இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்க. ஸோ ஒன் பை டென் ஹியர் யூ ரைட்டு
மைனஸ் வரப்போ என்ன பண்ணுவோம், டிவைடு பண்ணுவோம் இல்லையா. ஸோ லாக் ஆஃப் டி மைனஸ் டூ பை இங்கே டூ டி ப்ளஸ் ஒன் இங்கே ப்ளஸ் சி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் லாக் ஆஃப் டீயை பிகினிங்ல என்ன வச்சுட்டோம், எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ டீக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ பை டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் தென் ப்ளஸ் சி. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் ஒன் பை டென் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ தென் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ இதோட புக் ஆன்சர் கரெக்டு. ஸோ அடுத்த சம்மர் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.